அரசாங்கம் பொதுமக்கள் காவிரி நதியில பழைய துணிமணிகளை விடக்கூடாது, பூஜைகள் என்ற பெயரால பூஜை செய்யப்பட்ட பூக்களை எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல வச்சு நதியில போடுறாங்க, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நதியின் தூய்மையை பாழ்படுத்துகின்ற எந்த செயலையும் இனி பக்தர்கள் செய்யக்கூடாது என்றும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையில இந்த பிரச்சார ரத யாத்திரையானது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நகராட்சி மாநகராட்சிகள் மூலமாக காவிரியிலே நேரடியாக கலக்கின்ற சாக்கடைகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதுபோல ஆலை கழிவுகள் ரசாயன கழிவுகள் எல்லாம் காவிரியிலே கலந்து கொண்டிருக்கின்றது, அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் மத்தியிலே வைப்பதற்காகவும் அரசுக்கும் அதை தெரியப்படுத்துவதற்காகவும் கடந்த நாம் பெரிய முயற்சி செய்து 9 ஆண்டுகாலமாக பல்வேறு விதமான பிரச்சாரங்களின் மூலமாக ஓரளவு நதியின் தூய்மையை பாதுகாப்புன்ற முயற்சியில கொஞ்சம் வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஆனால் அது 10% கூட கிடையாது, இன்றைக்கும் 90% காவிரி நதி நீர் மாசுபடுவதை தடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நதிநீர் ஏரி குளங்கள் இதையெல்லாம் பாதுகாக்கணும்னா நமக்கு தமிழகத்தின் உயிராதாரமாக இருக்கின்ற நீராதாரத்தை பாதுகாக்க நீர்வளத்துறை அமைச்சகம் என்ற தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான பொறுப்பான ஒரு அமைச்சரை அதில் பதவி கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக நதியிலிருந்து ஏரிகளுக்கு செல்லுகின்ற நீர் வழி பாதைகள் சரிபட செய்ய வேண்டும். அதுபோல குளங்களுக்கும் மற்றவர நீர் சேமிக்கின்ற இடங்களுக்கெல்லாம் நீர்வழி பாதைகள் இல்லாததுனால இன்றைக்கு நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு இருக்கின்றது. காவிரியிலே நதியிலே அதிகமான தண்ணீர் சென்றும் இன்றும் சில ஏரிகள் நிரம்பாமல் இருப்பது வருத்தத்துக்குரியது. இதையெல்லாம் சரி செய்ய நீர்வளத்துறை என்ற தனித்துறையை அரசாங்கம் உருவாக்கினால்தான் நீர்வள மேம்பாட்டிற்கான முக்கியமான முயற்சிகளை எல்லாம் எடுக்க முடியும். இன்றும் 5-6 தடுப்பணைகளை கட்டி ஒவ்வொரு தடுப்பணையிலும் 10 DMC தண்ணி என்கின்ற அளவில 100 DMC தண்ணியை நதியிலேயே சேமிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைமை தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. தமிழகத்திலே சமத்திலே நீர் ஓடுகின்ற காரணத்தினால ஈரோடிலிருந்து நமது ஸ்ரீரங்கம் வரை 10 தடுப்பணைகளை கட்டினால் கிட்டத்தட்ட 100 DMC தண்ணியை நதியிலேயே சேமித்து வைத்து நமது கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்திற்கு நீர் தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் இதன் மூலம் பலனடையும். இதை மாநில அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து ஆவண செய்வார்கள் என்ற நம்பிக்கை அகில பாரதிய துறைவே சங்கத்திற்கு இருக்கின்றது. எல்லா மக்களும் இந்த பணியிலே கரங்கோத்து செயல்பட வேண்டுமாய் இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.